ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம ஒரு மூணு நாளைக்கு கோவில் போற வ்ளாக் தான் இது. இப்ப வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வந்து சரஸ்வதி ஜெகன்மாதா வீணை புஸ்தகதாரிணி அன்னவாகினி மகா சரஸ்வதி வித்யாதாயினி சாவித்ரி மகள் பாரதி தேவி அறிவாய் வைத்திடும் சரஸ்வதி பிரம்மன் கொண்டாடும் மாதேவி சப்த சாஸ்திர ரூபிணி தேவி கலைவாணி பத்தனம் பூத்தன் அமைத்தனல் சேந்திரம் பூத்தனூர் கமலம் குந்தும் ஸ்ரீ சாஸ்திரா அருளும் நவராத்திரி தேனாமிருதம் ரத்னமாலா உபாசனை தரும் கீர்த்தியே. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மதுரைக்கு வந்திருக்கோம். நேற்று பஸ்ல வந்து நைட் எல்லாம் ட்ராவல் ஆகி மதுரைக்கு வந்திருக்கோம். இப்போ ரூம் எடுத்திருக்கோம், குளிச்சுட்டோம். நானும் அவரும் குளிச்சுட்டோம். இப்போ கோவிலுக்கு போக போறோம். கோவிலுக்கு போயிட்டு அங்கே உள்ள எடுக்க முடிஞ்சா எடுக்கிறோம், இல்லைன்னா வெளியே வந்து எடுத்துட்டு சாமிக்கு வரோம். இப்போ கோவிலுக்கு வந்து இப்போ வந்துட்டுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு வாசல் கோபுரம். இது நாங்கள் மேற்கு வாசல் கோபுரமே போயிட்டு மேற்கு வாசல் கோபுரமே வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேமராவெல்லாம் வந்து அலௌடு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால நம்ம முன்கூட்டியில் வந்து கேமரா வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல வந்து வச்சுட்டு நம்ம போயிடணும். ஏன்னா ஃபர்ஸ்டே வந்து முன்னாடியே வந்து செக்கிங் போட்டுடுறாங்க, அந்த அந்த வாசலுக்கு வந்து செக்கிங் போட்டுடுறாங்க. ரொம்ப இதாக செக் பண்ணுறாங்க, எல்லாரையும் வந்து செக் பண்ணி தான் உள்ளே வந்து அனுப்புகிறாங்க. பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து மேற்கு கோபுர வாசல், ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது வாசல். அது எப்படி காலையில் போய் நாங்கள் தர்ஷனத்துக்கு போய் பார்த்துட்டு வந்தாச்சுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்க நான் சொன்னேன் இல்லைங்களா, மொபைல்ஸ் எல்லாம் வந்து கொடுத்து வாங்குற இடம். இது செப்பலுக்கு வந்து ஃப்ரீ தான், அந்த மொபைல்ஸ்க்கும் கேமராக்கெல்லாம் 10 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. பேக்ஸ் எல்லாம் கூட இங்கே தான் வச்சு, பேக்கு கூட எடுத்துகிட்டு போகக்கூடாது அந்த அளவுக்கு பயங்கர ஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. இது அங்கே இருக்கிற கடைங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து எடுத்துக்கலாம். நம்ம வந்து கேமராவதெல்லாம் ஃபோட்டோ எடுக்கணுன்னாலும் இப்படி தான் வந்து எடுக்கவே முடியும் போல இருக்குது. ஏன்னா முன்ன வந்து எடுக்க அனுமதிச்சிருக்காங்க, இப்போ பயங்கரமாக ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு 4 கோபுரம் இருக்குங்க மதுரையில். நம்ம வந்து மேற்கு கோபுரத்தில் போனதுனால அதே வழியாக தான் நம்ம வந்து வந்துட்டோம். ஏன்னா நம்மளுக்கு மொபைல்ஸ் எல்லாம் வந்து இந்த பக்கம்தான் வச்சுருக்கிறதுனால கோபுரம் பாருங்கள், நம்ம நாந்து பார்த்து உக்காந்து வந்து தான் இதை வந்து ஷூட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய கோபுரம். நான் வந்து மொபைல் எல்லாம் வாங்கிட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டேன். பசங்க அதுக்குள்ளே கால் பண்ணிட்டாங்க, ஏன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நாங்கள் கோவில் உள்ளே போயிட்டு வெளியே வர்றதுக்கு. நாங்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வந்துடலாம், 8:30 அந்த மாதிரி நினச்சோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 11:12 கிட்ட ஆயிடுச்சு நாங்கள் வந்து சாமியை பார்த்துட்டு வர்றதுக்கு. அவ்வளோ கூட்டங்க, போகும்போது ஒன்றும் இல்லாத மாதிரி இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருந்தது. பசங்களுக்கு நாங்கள் இந்த மாதிரி மொபைல் எல்லாம் வச்சுட்டு போயிட்டோம், அதனால தான் ஃபோன் எடுக்க முடியல அப்படின்றத நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். சரஸ்வதி ஜெகன்மாதா வீணை புஸ்தகதாரிணி அன்னவாகினி மகா சரஸ்வதி வித்யாதாயினி சாவித்ரி கலை
மகள் பாரதி தேவி, அறிவாய் வைத்திடும் சரஸ்வதி, பிரம்மன் கொண்டாடும் மாதேவி, சப்த சாஸ்திர ரூபிணி. அமைத்தனல் சேந்திரம் பூத்தனூர், கமலம் குந்தும் ஸ்ரீ சாஸ்திரா அருளும் நவராத்திரி, தேனாமிருதம் ரத்தமாலா உபாசனை தரும் கீர்த்தியே. இதுதாங்க லஞ்சு. நாங்கள் வந்து வெஜ் எல்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். பாயாசம், பீட்ரூட் பொரியல், வெண்டைக்காய் பொரியல், ஒரு அப்பளம், சாம்பார் கத்திரிக்காய் சாம்பார், ரசம், மோர், வறுத்த குழம்பு, இதுதான் வந்து லஞ்சு. இது வந்து கடைசியாக நம்ம ஜிகுதண்டா, மதுரை ஜிகுதண்டா ஸ்பெஷல் நாங்கள் அதையும் சாப்பிட்டாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரியார், இது வந்து பெரியார் பேருந்து நிலையம் மீது அந்த சரஸ்வதி ஜெகன்மாதா வீணை புஸ்தகதாரிணி அன்னவா. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய். வயிறு